டெண்டாவதர்மன் வானிலை உலக நேயர்களுக்கு வணக்கம். ஜனவரி 8, 2024 விரிவான வானிலை அனுமானம். இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்துல தீவிரம் அடைந்திருக்கு, அது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்னதாக, இன்று ஜனவரி 8 காலை 8:30 நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை, குறிப்பாக அதீத கனமழை மற்றும் மிக கனமழை அளவுகளை பார்த்து விடுவோம். அதிகபட்சமாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 24 சென்டிமீட்டர் அதீத கனமழையும், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் 23 சென்டிமீட்டர் அதீத கனமழை, நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி 22 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் 21 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும் பதிவாகியிருக்கு. அதே போல மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், கடலூர் மாவட்டம் புவனகிரி போன்ற பகுதிகளில் 19 சென்டிமீட்டர் மழையும், நாகை மாவட்டம் நாகப்பட்டினத்தில் 17 சென்டிமீட்டர் மழையும், திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் 16 சென்டிமீட்டர் மழையும், கடலூர் சேத்தியாத்தோப்பில் 15 சென்டிமீட்டரும், கடலூர் அண்ணாமலை நகரில் 14 சென்டிமீட்டர், நாகை திருப்பூண்டியில் 14 சென்டிமீட்டர், கடலூர் காட்டுமன்னார் கோவிலில் 14 சென்டிமீட்டர், கடலூரில் 14 சென்டிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் 13 சென்டிமீட்டர், செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் 12 சென்டிமீட்டர், கடலூர் லால்பேட்டையில் 12 சென்டிமீட்டர், விழுப்புரம் உன்னூர் பகுதிகளில் வன்னூர் பகுதிகளில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. ஒட்டுமொத்தமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர் போன்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழையும், பல இடங்களில் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதீத கனமழையும் பதிவாகியிருக்கு. தற்போது வானிலை அமைப்பை பார்ப்போம். காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து வருகிறது. இதன் விளைவாக ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை கிழக்கு காற்று தமிழகம் முழுவதும் ஊடுருவுகிறது. இந்த கீழ்திசை கிழக்கு காற்றை மேற்கத்திய தாழ்வு நிலையிலிருந்து வரக்கூடிய அந்த மத்திய அடுக்கு, வளிமண்டலத்தின் மத்திய அடுக்குகளில் இருக்கக்கூடிய மேற்கு காற்று தன்னை நோக்கி ஈர்க்கிறது. இதன் காரணமாக அந்த கீழ்திசை கிழக்கு காற்று சற்று வலுவடைந்து கடலோர பகுதிகளில் காணப்படுகிறது. இதனால் இன்று ஜனவரி 8 மாலை வரைக்கும் வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுது. ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழை பதிவாகலாம். குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அடுத்த 6 மணி நேரத்திற்கு, அதாவது ஜனவரி 8 மாலை 4 மணி வரைக்கும் பரவலாக பல இடங்கள்ல கனமழை எதிர்பார்க்கலாம், ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்கள்ல, குறிப்பா விழுப்புரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூர் போன்ற மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்த 6 மணி நேரத்துல. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுது, ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பதிவாகலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களையும் அடுத்த 6 மணி நேரத்திற்கு மழைப்பொழிவு தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வடக்கு உள் மாவட்டங்கள், அதாவது வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, அதே போல கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தின் மேற்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களையும் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும், ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கப்படுது. இந்த இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழை இன்று மாலை முதல் வடகோடி மாவட்டங்கள்ல படிப்படியாக குறைய தொடங்கும். நாளை பிற்பகலுடன் டெல்டா மாவட்டங்கள்ல படிப்படியாக குறைய தொடங்கும். இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை, ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை வாய்ப்பு. நாளைய தினம் டெல்டா மாவட்டங்கள்ல ஆங்காங்கே, குறிப்பாக கடலோர டெல்டாவில் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாகும். நாளை பிற்பகலுடன் டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு குறைய தொடங்கும். ஜனவரி 9, 10 ஆகிய தேதிகளில் தென்கோடி மாவட்டங்கள், அதாவது தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை போன்ற மாவட்டங்கள், திண்டுக்கல், தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் ஜனவரி 9, 10 ஆகிய தேதிகளில் கனமழை எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக இந்த இறுதி சுற்று வடகிழக்கு பருவமழை ஜனவரி 10 மாலையுடன் படிப்படியாக தமிழகத்தில் குறையும் என பார்க்கலாம். ஜனவரி 11 முதல் தமிழகத்தில் வறண்ட வானிலையும் பனிப்பொழிவும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். தற்போது பெய்து வரும் மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களில் அடுத்த 6 மணி நேரத்திற்கு, இன்று மாலை 4 மணி வரைக்கும் இந்த பரவலாக கனமழை எதிர்பார்க்கப்படுது. இந்த குறுகிய காலத்தில் பெய்த அதீத மழை, குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் பதிவான அதீத கனமழையின் காரணமாக, குறிப்பாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம், மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, மயிலாடுதுறை மாவட்டத்தின் பிற பகுதிகள், அதே போல திருவாரூர் மாவட்டத்தின் நன்னிலம் மற்றும் பிற பகுதிகளில்லாம் தற்போது சம்பா தாளடி பயிர்கள், அறுவடைக்கு தயாரான பயிர்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கு. இது குறித்தான தகவல்கள் தமிழக அரசிற்கும் ஆட்சியர்களுக்கும் தொடர்ந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு உடனடியாக டெல்டா மாவட்டங்களில் பாதிக்க அந்த சம்பா தாளடி பயிர்களை உடனடியாக கருத்தில் கொண்டு அதற்கு தேவையான அறிவிப்புகளை தமிழக அரசு அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம முன்வைக்கிறோம். நன்றி.